ஸோ ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எர்காட்ல டே த்ரீங்க. சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத, கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குங்க. கேளு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டான ஒரு ஆம்பியன்ஸில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 9. இன்னைக்கு வந்து கிளைமேட் பாருங்க எப்படி வாமோ, எவ்வளோ சூப்பராக தெரியுமா? காலையெல்லாம் மெஸ்டாக இருந்ததுங்க. ஸோ வாங்க இப்போ உள்ளே போகலாமா. ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்குள்ளே வந்தாச்சு. ரூம்குள்ளே வந்தனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43-inch டிவி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்து வைஃபை இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், யூடியூப், ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே இதில் இருக்குங்க. அப்போ வந்து அப்படியே திரும்பினீங்க அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீபாய் இருக்குங்க. டீபாய், அதுக்கப்புறம் ஒரு சோஃபா, நீட்டான ஒரு சோஃபா. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி வாட்ச் பண்ணுறதுக்கோசமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே போயிடலாமா. உள்ள போனே வந்து பாத்தீங்கன்னா இங்க நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சேர் கொடுத்துருக்காங்க. உட்லயே வந்துட்டு சூப்பராகவே இருக்கு. நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இதுல வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மினி கிச்சனுங்க. நீங்க கிச்சனுக்கு தேவையானதா இங்க வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெட் ரோஸ்டர் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னாவே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த சட்டி, பானை, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிச்சன் தேவையானது கொடுத்துருவாங்க. ஒரு வாஷ் பேஷன் இருக்குங்க. நான் இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு பாத்ரூம் தான், ஒரு ரூமுக்கு. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சிருக்காங்க. ஷவர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீகாட்டில் இங்கே வந்து ஹீட்டர் வச்சிருக்காங்க. இங்கே ஒரு மிரர் இருக்கு. ஸோ ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் கிளம்பியாச்சும் அடுத்த கெஸ்ட்டுக்கோசரம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு சிங்கிள் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பல்ஸ் சார் ஒரு கப்பல்ஸ் வந்து ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்கு. இங்கே ஷர்ட் ஆங்கர் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்போக்கின் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உட்லயே செஞ்சிருக்கனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா, டீ பை சொன்னோன்னா இது என்ட்ரன்ஸு, டிவி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு படிக்கட்டுங்க. பார்க்க யூனிக்காக இருக்கும். இந்த ரூம்குள்ளே ஒரு படிக்கட்டு வச்சு மேலே போகிறதுக்கு இங்கே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க மேலே போகலாம். யூபிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு கரண்ட் போனால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. வாங்க இப்போ மேலே போகலாம் அப்படியே. வாவ், படிக்கிட்டு சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க ஏறுறதுக்கு. வீட்டுக்குள்ளே படிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒரு பெட்ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஃபேன் கொடுத்துறாங்க. இங்கேயும் ஒரு நீட்டான பெட்டு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவோடவே இருக்கும். அந்த வியூ காட்டுற பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் வியூ செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு தான் ரெண்டு வியூ இருக்கும். இங்கே ஒரு வியூ இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டே ஒரு வியூ இருக்கும். காட்டுற பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற இடம். இப்போ மேலே ஏறி வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் தான் இருக்குங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வார்ம் லைட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம போவோமா. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒரு படிக்கட்டு அப்படின்னா ரொம்பவே நீட்டாக சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டேபிள் இருக்குது, நீங்கள் வியூ பார்த்துக்கலாம். பாருங்க செம்மையான ஒரு வியூ. ஓகே, இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் பார்க்கிங் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அந்த வியூவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. சிசிடிவி கேமராவோட ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இங்கே ஒரு சேட் ஆங்கர் வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே கீழே போவோமா. ஆனால் நீங்கள் மட்டும் இறங்கி வரும்போது மட்டும் பார்த்து இறங்குவாங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
பயங்கரமா இருக்கு மக்களே. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட் பாத்திருப்பீங்க, இதோட தம்பி தான் பாக்க போறீங்க. இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா, இங்க பால்கனி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கும், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்பமா. வாங்க 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 வாங்க. ஓ, தூத்தெல்லாம் விழுவுதுங்க, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இதுவும் அதே மாதிரி தாங்க, என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா ஒரு ட்ரிப் ஆகி, ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பனாக இருக்கும். இங்கே வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கே வந்து பால்கனி இருக்கா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பால்கனி ரூமும் அங்கே தான் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு டிவி. ஸோ இதுக்கு யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக உள்ளே வச்சுட்டாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ரெண்டு பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அப்புறம் அவங்க ரெண்டு பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, நேற்று கூட வந்தவங்க. இங்கே பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருந்தது பார்த்தீங்களா. இப்போ அப்படியே அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே சேரு. ஸோ அதே மாதிரி இங்கே நீட்டான பாத்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி வெளியே பார்த்தீங்களா. வா, வெளியே வந்து செம்மையாக இருக்குங்க. இந்த இதுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு இடம் இருக்கும், இங்கேயும் வெளியே இருக்குது. அதுக்கு வந்து பின்னாடி பக்கம் வெளியே வர முடியாது, இதுக்கு வந்து பின்னாடி பக்கம் வெளியே வரலாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு பாருங்க. இந்த வியூ கீழே வியூ பார்ப்பீங்க, இப்போ அப்படியே போய் மேலே வியூ பார்ப்போம். மேலே ரூமும் காட்டுறேன் பாருங்களேன். இதுக்கு ஒரே ஒரு பாத்ரூம் தாங்க, அதுவும் நீட்டாகவே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கும் ஷவர் இருக்குது, இது ஹாட் வாட்டர் இருக்குது, ஹீட்ரு எல்லாமே இதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா மினி கிச்சனுங்க, அதே மாதிரி இங்கே வந்து பெட் ரோஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் இருக்கும். மினி கிச்சன் செட்டப் இந்த இதுலேயும் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ அப்படியே மேலே போகலாமா. இதுக்கும் மினி எச்சல் ஒரு படிக்கட்டு இருக்குது, வாங்க மேலே போகலாம். இது மட்டும் பார்த்தே இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் வார்ம் லைட் போட்டு சூப்பராக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வார்மாக ஒரு லைட் போட்டு சூப்பராக இருக்குது. இங்கே வேணால் நீங்கள் வந்து தனியாக ஒரு கப்பல்ஸ் இருந்துக்கலாம், கீழே ஒரு கப்பல்ஸ் எடுத்துக்கலாம், ஃபேமிலியாக வந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணி இருந்துக்கலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பிளக் பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு ஃபேன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று நைட் நாங்களாம் ஃபேன்லாம் யூஸ் பண்ணுங்க, குளிர் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடோட வியூ, பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. ஓ, கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை, சமக்குலிங்காக இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் அவ்வளோ கூலிங்க, லைட்டாக தூத்தில் விழுந்துட்டுருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்குது. ஸோ சொல்லியிருந்தால அவங்ககிட்டே வில்லா இருக்குன்னு, இதுதான் அவங்க வில்லா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட டீட்டெயில் வேணாலும் கேட்டுக்கலாம். இது அவங்ககிட்ட வில்லாவும் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்வின் பீச். இது பேர் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கலாம், அதனால் ட்வின் பீச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பல்ஸ் தங்கிக்கலாம். இதோட மேலே வியூ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்லேயும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுதான் வந்து ரூம்லேருந்து உள்ளே போகிற வியூ. வாவ், சூப்பராக இருக்குல்ல, நிஜமே சூப்பராக இருக்குது. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு செம்ம வைபாக இருந்தோங்க, சும்மா பாட்டெலாம் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆகிட்டு இருந்தோம். இந்த படிக்கட்டு தான் கொஞ்சம் நெட்டு குத்தில் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்து இறங்கிங்க. நான் ஒய்ஃபை பான பாஸ்வேர்டு இதிலே கொடுத்துட்றாங்க, நீங்கள் என்ன ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இதோட பட்ஜெட் கேட்டலாமா, இந்த சம்மருக்கான பட்ஜெட்லாம் வந்து எப்பயுமே வரலைங்க, எப்பயுமே ஒரே பட்ஜெட் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேமிலியாக ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் வரீங்க அப்படின்னா 5000 to 6000 வருங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டை பொறுத்து, வீக் டேஸை பொறுத்து. ஸோ இது மட்டும்தான் மாறும். நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஒரு ரேட்டு, வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ஒரு ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லாவும் இருக்குது, அது வில்லாவோட டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓனர் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எப்போ வந்தாலுமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ஒரு 10 தேதிக்கு மேலே நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா அதில் 6 பேர் இருக்கீங்கன்னா 5 to 6000, அதாவது ஒரு ஆளுக்கு 1000 ரூபா மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே ஒய்ஃபை இருக்குது, டிவி இருக்குது, வாட்டர் பாட்டில் கம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க, அவ்வளோ நீட்டான ஒரு லொக்கேஷனில் கிடச்சிருக்கு. கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ஏற்காடு வந்தீங்க அப்படின்னா ட்வின் பீச் ரெசார்ட்டை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ரெசார்ட்டு, ஏன்னா நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வெளி வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் வியூ. அங்கே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் எடுத்துகிட்டு டூ வீலரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணிக்கலாம். அங்கே சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்குங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷனுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் வாட்சிங் காய்ஸ், பாய்.